வணக்கம் அமரர் கல்கி அவர்களின் சிறுகதை பித்தளை ஒட்டியானம் பாகம் இரண்டு சௌந்தரம் தங்கத்திற்கு தங்க ஒட்டியானம் வாங்கி கொடுத்தாரு அவர் பேங்க்ல இருந்து மேனேஜிங் டைரக்டருக்கு தெரியாமல் எடுத்த பணத்தில் அதனால் ரொம்பவே பயந்திருந்தார் நம்ம பண்ண தப்புக்கு நம்ம மாட்டிக்குவோமோ என்னமோன்னா அந்த பயம் எல்லாம் தெளிஞ்சு தெளிவாக இருக்கிற சூழ்நிலையில் அவருடைய ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் உக்காந்துட்டு இவனையே கண்காணிச்சுக்கிட்டு இருக்கார் அவர் யாராக இருக்கும் எதுக்காக அவர் அங்கே இது வரைக்கும் பாகம் ஒன்றில் பார்த்தோம் இப்போது பாகம் இரண்டு சௌந்தரத்துக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு அவர் நம்மளை தான் பார்க்குறாரான்னு இன்னொரு தடவை நல்லா ஒத்து பார்த்தார் ஆமாம் அங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர் யார் இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கனேனு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தான் பழுச்சின ஞாபகம் வந்துச்சு உடனே அவனுக்கு கதி கலங்கிருச்சு ஆமாம் சௌந்தரத்தோட மைத்தினி குழந்தை ஆண்டு நிறைவு கல்யாணத்துக்கு இந்த ஆசாமி வந்திருந்தான் அவனை பற்றி வேறு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க ராமானுஜம் இருக்கானே தோ அங்கே பாருங்க நின்றுட்டு இருக்கானே இப்போது சிஐடியில் இருக்கானா உங்களுக்கு தெரியுமா இல்லையா டிபார்ட்மெண்ட்டில் அவனுக்கு ரொம்ப நல்ல பேரான் சீக்கிரமாக ப்ரொமோஷன் ஆகிரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தருட்ட சொன்னார் அது சௌந்தரத்தோட காதில் விழவும் சௌந்தரமும் எட்டி அது யாருன்னு பார்த்தான் அவர் தான் இந்த ஆசாமி அதே முகம் சந்தேகமே இல்லை அந்த சிஐடி தான் இவர் சௌந்தரத்துக்கு ரொம்பவும் பயமாக இருந்துச்சு திடீர்னு உடம்பெல்லாம் ரொம்ப வியர்க்க ஆரம்பிச்சுது வெயில் சகைக்கலை எல்லாம் ரொம்ப புழுக்கமாக இருக்குது அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே கைக்குட்டையால் தன்னுடைய வியர்வை எல்லாம் தொடச்சிக்கிட்டான் நீண்ட நாளாக செய்கிற வேலைங்கிறனால இயந்திரம் மாதிரி வேலை மட்டும் நடந்துக்கிட்டே இருந்தது ஆனால் அவனுடைய கவனம் எல்லாம் வேலையில் இல்லை இந்த சிஐடி போலீஸ்கார இங்கே எதுக்காக வந்திருக்கணும் இத்தனை நாளாக இல்லாமல் இப்போ என்ன காரணத்துக்காக இவன் இப்போ இங்கே வந்திருக்கான் குறைஞ்ச விஷயம் கூட ஆஃபீஸில் யாருக்கும் சந்தேகம் இல்லையே வேறு எதுக்காக இங்கே வந்தால் உட்காந்துருக்கணும் அப்படின்னு இவனுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் வந்துச்சு அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போனதும் தங்க அவனை பார்த்து கேட்டா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க முகெல்லாம் வாடி இருக்கே என்ன ஆச்சு வேலை அதிகமா அப்படின்னு கேட்டார் ஆமாம் ஆமாம் கொஞ்சம் வேலை அதிகம்தான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொன்னார் சௌந்தரம் மறுநாள் சௌந்தரம் பேங்க்குக்கு போனார் இன்றைக்கி அந்த சிஐடி காரை இங்கே இல்லாமல் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு அவன் கண்டிப்பாக இருக்க மாட்டான் நம்முடைய வீண் பயம்தான் நாம் தான் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம எதுலேயும் மாட்ட மாட்டோம் தான் அவன் அங்கே இருந்தால் என்ன வேறு ஏதாவது ஒரு வேலையாக கூட வந்திருக்கலாமே பட்டணத்துலேருந்து வெளியூருக்கு வர்றவங்க எத்தனையோ பேர் இங்கே வந்து தான் தங்கியிருக்காங்க இந்த ஹோட்டலில் தான் நிறைய பேர் தங்கியிருந்திருக்காங்க அந்த மாதிரி அவனும் இருந்திருக்கலாம் நாம ஏன் தேவையில்லாமல் பயப்படணும் அப்படின்னு அவர் மனசுக்கு அவரே சொல்லிக்கிட்டாரு என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம அந்த மாடி பக்கம் பார்க்கவே கூடாது பார்த்தா ஒரு வேளை நம்மளை மேலே சந்தேகம் ஏதாவது வந்தாலும் வந்துடும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக பார்க்கக்கூடாதுன்ட்டு இருந்தார் ஆனால் பேங்கில் அவர் வழக்கமாக போய் உட்காந்துருக்க பேசல உட்காந்தோடனே அவரையே அறியாமல் கண் அந்த பக்கம் போயிருச்சு அங்கே சிஐடிக்காரே இல்லை அப்பா நல்ல வேலை பொழைச்சோம் சாமி நம்மளோட வீண் பயந்தான் இனிமேல் இந்த மாதிரி எந்த தப்பையும் பண்ணக்கூடாதுப்பா இதுவே கடைசியாக இருக்கணும் எதுக்காக இப்படி பயந்து சாகணும் நான் தப்பு பண்ணிட்டு அப்படின்னு அவருக்குள்ளேயே அவர் பேசிக்கிட்டார் வாசலில் அப்போ மேனேஜிங் டைரக்டரோட கார் வந்து நின்றுச்சு அவர் பேங்குக்குள்ளே வந்த பத்து நிமிஷத்துக்கெல்லாம் சௌந்தரம் தச்சையெல்லாம் மறுபடியும் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான் அங்கே அந்த சிஐடி கழுகு உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு இது என்னது இவன் மறுபடியும் வந்துட்டானே சௌந்தரத்துக்கு உடம்பெல்லாம் தூக்கி வாரி போட்டுச்சு ஒருவேளை மேனேஜிங் டைரக்டரும் இவனும் ஒன்றா தான் வந்திருப்பாங்களோ இவன் நம்மளை மேலே சந்தேகப்பட்டு தான் இங்கே வந்து உக்காந்துருப்பானோ மேனேஜிங் டைரக்டர் இவங்கிட்ட என்ன சொன்னார் என்னன்னு தெரியலையே ஒருவேளை அரெஸ்ட் பண்ணிருவாங்களா நம்மளை போலீஸ்காரங்க வந்து என்னை கைது பண்ணிவிட்டு இந்த தெருவில் இழுத்துட்டு போவாங்களோ அந்த காட்சியை மட்டும் தங்கம் பார்த்துட்டானா அவ்வளவுதான் தான் பயத்தால் உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சது போலீஸ்காரங்க விலங்கோடு வருவதை ஒவ்வொரு நிமிஷமும் சவுந்தரம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார் ஹோட்டல் மாடிப்பக்கம் பார்க்கக்கூடாதுன்னு அவர் பல்ல கடிச்சுக்கிட்டு சிரமப்பட்டு உட்காந்துருந்தார் ஆனால் அந்த சிஐடி காரன் கண்கள் வந்து இவன் மேலேயே இருப்பதா அவருக்கு தோணுச்சு கழுகு மூக்கு வெறித்த கண்கள் உள்ள அந்த குரூரமான முகம் அவனையே கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது சாயங்காலம் பேங்க் சாத்திர வரைக்கும் ஒன்றும் நடக்கலை நம்ம பேரில் வெறும் சந்தேகம் மட்டும்தான் நினைக்கிறேன் ப்ரூஃப் ஒன்றும் கிடச்சிருக்காது அதனால தான் இன்னும் அரஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு அவருக்கு ஆனால் அவங்களுக்கு அப்படி என்ன ப்ரூஃப் கிடைக்கும் ஓ ஒரு வேளை தங்க ஓட்டியான வாங்கின கடைக்கு போய் பார்த்துருப்பாங்களோ அன்னைக்கு சாயந்தரமே சவுந்தரம் தங்கத்தை பார்த்து சாதாரணமாக கேட்டார் ஆமாம் ஒட்டியான வாங்கினியே அதை அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்கள்ட சொன்னியா அப்படின்னு கேட்டார் நல்லா இருக்கே வீடு வீடாக போய் இதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா நேற்று அடுத்த வீட்டு மாமி கூட இது என்னது அசல் தங்க ஒட்டியான மாதிரியே இருக்குன்னு கேட்டாங்க அப்போ கூட நான் நிஜத்தை சொல்லையே அதெல்லாம் தெரியும் போது தெரிஞ்சுட்டு போகுதுன்னு விட்டுட்டேன் இது என்ன கதையாக இருக்குது நான் எதுக்கு போய் எல்லாத்துட்டையும் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் தங்கம் விஷயம் ஒன்றும் இல்லை ஆனால் இப்போதைக்கு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் இந்த காலத்தில் யாரை தான் நம்ப முடியுது அப்படின்னு சொன்னார் சௌந்தரம் அதுக்கப்புறம் இன்னும் நாலு நாட் ஒன்றும் நடக்கலை சௌந்தரம் வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருந்தார் ஆனால் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி இந்த சிஐடி காரை இருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் சௌந்தரம் போவார் ஆனால் அங்கே அவருக்கு முன்னாடியாக உட்காந்துருப்பான் நாளுக்கு நாள் அவருடைய பீதி ரொம்ப அதிகமாச்சு ரெண்டில் ஒன்று சீக்கிரமாக என்னன்னு தெரிஞ்சிடணும் எத்தனை நாளைக்கு இப்படி பயத்தோடையே சுற்றிக்கிட்டு இருக்கிறது இப்படியெல்லாம் கூட அவர் மனசில் தோணுச்சு அந்த நாட்களில் நைட்லாம் தூங்காமல் உடம்பு தூக்கி போடும் ஏதோ ஏதோ ஒளறிக்கிட்டே இருப்பார் இவருடைய ஒளரெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் தங்கம் ரொம்பவுமே பயப்பட்டா ஒரு நாள் பேங்க்கில் ரெண்டு குமாஸ்தாக்கள் கூட்டிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க பக்கத்தில் போய் நின்றுட்டு என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டார் சௌந்தரம் உனக்கு தெரியாதாப்பா பேங்க்கில் ஏதோ பணம் காணாமல் போயிருக்கான் ஏற்கனவே ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பேங்க் மேலே நம்பிக்கை இல்லை இப்போ பேங்க்கில் திருட்டு வேறு போயிருக்கு ஆமாம் திருட்டு போன தொகை எவ்வளோன்னு தெரியுமா அது டைரக்டருக்கும் கேஷியருக்கும் தான்ப்பா தெரியும் அப்படின்னு இன்னொரு குமாஸ்தா சொன்னார் அப்புறம் அதுக்கு முன்னாடி நடந்திருந்த பெரிய பெரிய மோசடிகள்லேயும் அதில் எப்படியெல்லாம் இருந்தாங்க எப்படியெல்லாம் அவங்க அகப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க மேற்படி குற்றவாளி தான் குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அவரை மன்னித்து விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி கேட்டார் அப்படின்னா நாமளும் அந்த மாதிரி பண்ணலாமா நம்ம குற்றத்தை ஒத்துக்கிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லலாமா அப்படின்னு தோணுச்சு அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி தங்கத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணுமே அவர்கிட்ட போய் இப்படி வெக்கங்கிட்ட விஷயத்த நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே யோசனை ஓடிக்கிட்டே இருந்தது அவகிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்குள்ளே நான் உயிரையே விட்டுறலாம் போல் இருக்கு தற்கொலை எப்படி செஞ்சுக்கலாங்கிற எண்ணம்லாம் அவருக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்துச்சு எதுக்காக இந்த பைத்தியக்கார எண்ணெல்லாம் நம்மளுக்கு வருது வெறும் சந்தேகப்பட்டு மட்டும் நம்மளை சிறையில் போட்டுற முடியுமா ஏதாவது ஆதாரம் கிடைக்கணுமே அப்படி என்ன ஆதாரம் கிடைக்கும் தங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தால் போதும் அவள் வாயை திறந்து ஏதாவது சொன்னா தான் நம்ம மாட்டிக்குவோம் அப்போ தான் அவருக்கு கடையில் ஒட்டியான வாங்கியதும் அதுக்கு வைரத்தோடு ஆர்டர் கொடுத்துட்டு வந்ததும் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு ஆர்டர் புத்தகத்தில் நம்மளோட கையெழுத்து தான் இருக்கும் ஒருவேளை அங்கே போய் விசாரித்தாங்கன்னா ஆமாம் அங்கே போய் விசாரித்தாங்கன்னா அந்த வழியில் தான் விஷயம் வெளியில் வரும் அன்னைக்கு சாயந்தரமே அவர் பேங்க் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகாமல் நேராக கடைக்கு போனார் வைரத்தோடு தயாரிக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தோமே அது என்ன ஆச்சு என்னென்னு கேட்டுட்டு நம்மளை பற்றி ஏதாவது விசாரிச்சாங்களான்னு கேட்டுட்டு போவோம் அப்படின்ட்டு கடைக்கு போனார் கடைக்கு கொஞ்சம் தூரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே மேனேஜிங் டைரக்டரோட மோட்டார் வண்டி நிற்கிறது பார்த்தாரு அங்கேயே ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு அதுக்கு பக்கமாக ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு சரி நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் நம்மளை பற்றி தான் விசாரிக்கிறக்கு இவங்க வந்திருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தார் சரி பயத்தில் நம்ம திக்கு திக்குன்னு இங்கேயே நின்றுட்டு விட்டுட்டு கடைக்கு போய் என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு பக்கத்தில் போனார் அங்கே போய் நின்னதும் மறுபடியும் ஒரு கணம் அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு உள்ள கடை முதலாளிக்கு பக்கத்தில் அந்த சிஐடி கழுகு உக்காந்துருக்கான் நல்லா மாட்டிக்கிட்டோம் நம்ம மேலே முழு சந்தேகம் வந்துருச்சு நம்மளை பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் இவங்க எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க நம்ம சீக்கிரமாக திரும்பி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி வீட்டுக்கு போனார் இந்த காரியம் தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்களோன்னு தெரியலையே நாளைக்கு கட்டாயம் நம்மளை கைது பண்ணிடுவாங்க இந்த அவமானத்தை சகிச்சிக்கவே முடியாதே தங்கம் என்னை பற்றி என்ன நினைப்பா அவளுடைய தமக்கைமார்கள் என்ன தான் நினைப்பாங்க ஏழைக்கு கொடுத்தாலும் என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கான்னு அடிக்கடி சொல்லுவாங்களே என் மாமியார் அவங்க என்ன தான் நினைப்பாங்க என்னை பற்றி இப்போ உயிரை விடுவதா இல்லை எங்காவது ஓடி போகிறதான்னு கூட தெரியலையே உயிரை விடுறதுக்கு தான் வேறு வெளி என்ன இருக்குது அதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும் ஒரு சக்தி வேணும் மனசு இந்த குழப்பங்களை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு இருந்தது கடைசியாக இப்போதைக்கு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடலாம் அதுக்கப்புறம் நிலமை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கலான்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தார் அன்னைக்கு ராத்திரி தான் சௌந்தரம் கடிதம் எழுதி வச்சுட்டு அவளுக்கு தெரியாமல் வெளியே போக முயற்சி பண்ணார் தங்கத்திடம் சவுந்தரம் அவ்வளவு லேசில் உண்மையெல்லாம் சொல்லலை கேள்வி கேட்டு கண்ணீர் விட்டு அவரை ரொம்ப நச்சரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட இருந்து விஷயத்தை வாங்கினான் அப்படியும் கூட அவர் உண்மையாக நடந்தது அப்படியே சொல்லலை அவரோட கற்பனையெல்லாம் கொஞ்சம் கலந்து தான் சொன்னார் ஸ்நேகிதர் ஒருத்தர் ரெண்டாயிரம் ரூபாய் கடன் கொடுத்து தான் சொல்லியிருந்தார் அது மறுநாள் வந்து என்னை சேர்ந்துரும் நான் நம்பிட்டு தான் அந்த பேங்க்கில் இருந்து பணத்தை எடுத்து இந்த ஒட்டியானத்தை வாங்கிட்டேன் இது தப்பு தான் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார் அவர் சொன்ன இந்த பொய் அவருடைய குற்றங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்காக ஆனால் அது தங்கத்துக்கு ரொம்ப பெரிய ஆறுதலை தந்தது கவலையினாலும் கண்ணீரினாலும் பயந்து வாடி இருந்த அவளுடைய முகம் ஒரு நிமிஷம் பிரகாசம் அடைந்துச்சு அப்படின்னா எடுத்தது இன்னும் தெரியாது தானே எடுத்த பணத்தை திரும்பவும் அங்கேயே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் தங்கம் இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சே அப்படி எப்படி வைக்க முடியும் அப்படின்னு கேட்டார் சௌந்தரம் அதனால் என்ன மோசம் நான் பெண் எதை தான் எனக்கு ஒன்றும் தெரியாது தான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறத கேளுங்க இந்த ஒட்டியானத்தை நாளைக்கே போய் விற்றுலாம் இதில் வர்ற காசு வரட்டும் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தையும் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு நடந்த உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுருங்க பகவான் இருக்கார் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு தங்கம் சொன்னான் ஒரு விதத்தில் யோசிச்சு பார்க்கும்போது சௌந்தரத்திற்கு இது சரியான யோசனைன்னு கூட தோணுச்சு ஏன்னா இப்போ பேங்க் இருக்கிற நிலைமையில் மேனேஜர் எப்படியாவது பணம் கொஞ்சமாவது கைக்கு கிடைச்சா போதுன்னு தான் நினைப்பார் கண்டிப்பாக நம்மளுடைய தண்டனை கொஞ்சமாவது குறையும் அப்படின்னு எண்ணம் அவருக்கு வந்துச்சு ஆனால் இவ்வளவு ஆசையோடு வாங்கின தங்க ஒட்டியானத்தை தங்கம் ஒரு தடவை கூட போட்டுட்டு வெளியில் போகலையே இப்போ அவ வித்தரலான்னு சொல்கிறா ஆனால் பிறகு வாழ்நாள் முழுவதும் சொல்லி காட்ட மாட்டாளா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வந்துச்சு என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க நான் சொன்னபடி செய்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ரொம்பவும் நச்சுனா நீங்கள் சத்தியம் பண்ணலைன்னா உங்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நச்சு அப்போவே அவர்கிட்ட இருந்து சத்தியம் வாங்கிக்கிட்டா அடுத்த நாள் காலையில் சௌந்தரம் ஒட்டியானத்தை கடைத்தரவுக்கு எடுத்துகிட்டு போய் விற்றுட்டார் நல்ல வேலையாக இந்த இடைப்பட்ட நாட்களில் தங்கத்தோட விலை ஏறி இருந்துச்சு அதனால் அவங்க கொஞ்சம் விலையை குறைச்சி கொடுத்தாலும் கூட இவங்க வாங்கும்போது இருந்த விலை இவங்களுக்கு கைக்கு வந்துச்சு உடனே அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு மனசார மன்னிப்பு கேட்டார் அவர் ரொம்ப ஆச்சரியமாக பிரமித்து போனார் நல்ல வேலைப்பா இன்னைக்கு நீ கொண்டு வந்து பணத்தை கொடுத்த நாளைக்கு கொடுத்துருந்த ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் அப்படின்னு அவர் கூறும்போது இவனுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் இவனை மன்னிச்சிட்டாரு இவன் மேலே எந்த வழக்கும் தொடுக்கலை இவ்வளவு சுலபமாக காரியம் முடிஞ்சிரும்னு கூட சௌந்தரம் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் தைரியமாகவும் இருந்தான் சார் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யார்கிட்டேயும் வெளியில் சொல்லிடாதீங்க நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் நீங்கள் என்னை மன்னிச்சு விட்டதே ரொம்ப பெரிய காரியம் சார் ஆனால் இந்த சிஐடிக்காரர் இருக்கானே அவனை மட்டும் போக சொல்லிடுங்க சார் அவன் அங்கே உக்காந்துட்டு கழுகு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான் எனக்கு ஒரு வேளையும் ஓட மாட்டேங்குது சார் அப்படின்னு கேட்டார் சவுந்தரம் மேனேஜிங் டைரக்டரோட புருவங்கள் மறுபடியும் ஆச்சரியத்தில் விரிஞ்சிச்சு எந்த சிஐடியை சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார் தோ இந்த ஹோட்டலில் மாடியில் உட்காந்துக்கிட்டு என்னையே பார்த்துக்கிட்டே இருக்கானே அந்த சிஐடியை தான் சார் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சவுந்தரம் மேனேஜிங் டைரக்டர் மூக்கில் விரலை வச்சுட்டு ஆச்சரியத்தோட பலே கெட்டிக்காரம்பாணி சிஐடி போட்டிருக்கிறது கூட கண்டுபிடிச்சிட்டியே இன்னைக்கு ஒரு நாள் தான் அவள் இருப்பான் நாளைக்கெல்லாம் வரமாட்டான் நீ ஒன்றும் கவலைப்படாத ரொம்ப நன்றி சார் இனிமேல் நான் இந்த மாதிரி எந்த தப்பும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கவுண்டருக்கு போனான் எவ்வளவு புத்திசாலி இந்த சின்ன வேலையில் இருக்கக்கூடாதுப்பா கூடிய சீக்கிரமாக உன்னை ஒரு கிளை ஆஃபீஸ் ஏஜெண்டராக போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போனார் சௌந்தரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் நிம்மதியாகவும் இருந்தான் அந்த சிஐடி காரை நாளைக்கு கண்டிப்பாக வரமாட்டான் அப்படின்னு நினச்சி பெருமூச்சு விட்டான் சாயங்காலம் வீட்டுக்கு போனதும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் தங்கத்துக்கிட்ட சொன்னான் ரொம்ப சந்தோஷப்பட்டா தங்கமும் ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தாங்க அன்னைக்கு ராத்திரி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலும் நிம்மதியாக தூங்கினாங்க மறுநாள் காலையில் அடுத்த வீட்டுக்காரர் ஐயர் கையில் தினசரி பத்திரிகையை எடுத்துகிட்டு அவர் ரொம்ப அவசரமாக வந்தார் என்ன மிஸ்டர் சௌந்தரம் கடைசியில் கள்ள தூக்கி போட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டார் சௌந்தரத்துக்கு ஒன்றும் புரியலை என்ன என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பரபரப்பாக கேட்டார் உங்களுக்கு தெரியாதா என்ன குபேரா பேங்க்கு கோவிந்தா போட்டிருச்சாமே எல்லாத்துக்கும் பெரிய நாமத்தை போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பத்திரிக்கையை கொடுத்தாரு சௌந்தரம் அளவில்லாத திகைப்புடன் பத்திரிகை வாங்கி படித்தான் அதில் பின்வருமாறு கட்டம் போட்ட இடத்தில் பெரிய எழுத்தில் போட்டிருந்தது குபேரா பேங்கில் சில நாட்களுக்கு முன்பு பரபரப்பு ஏற்பட்டிருந்தது நேயர்களுக்கு தெரியும் அந்த பரபரப்பு ஒரு வாரமாக அடங்கி இருந்தது பேங்க் நெருக்கடி தீர்ந்து விட்டது என்று எல்லோரும் எண்ணி இருந்த சமயத்தில் திடுக்கிடும்படியாக சம்பவம் நேற்று இரவு நடந்தது குபேரா பேங்கின் மேனேஜிங் டைரக்டர் நேற்று இரவு எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் கைது செய்யப்பட்டார் வங்கியின் கையிருப்பிலிருந்து அவர் ஏராளமான தொகை கையாடியிருப்பது தெரிந்தது சில நாட்களாக ரகசிய போலீசார் அவரை கண்காணித்து வந்தனர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார் அவர் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் அளவுள்ள சவரன்களும் தங்க நகைகளும் இருந்தது முந்தைய இரண்டு தினங்களாக அவர் மார்க்கெட்டில் ஏராளமான சவரன்கள் வாங்கியிருப்பது தெரிய வந்தது அவர் மதுரைக்கு டிக்கெட் வாங்கியிருந்த போதிலும் உண்மையில் புதுச்சேரிக்கு போக உத்தியேகித்திருப்பதாகவும் தெரிந்தது அவரை தக்க சமயத்தில் கைது செய்த சிஐடி போலீஸார்களுக்கு பாராட்டுக்கள் தெரியப்படுத்தியுள்ளது இதை படித்ததும் கொஞ்ச நேரத்துக்கு சௌந்தரம் ஸ்தம்பித்து போய் உக்காந்துருந்தார் யோசிக்க யோசிக்க அவருக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக புரிஞ்சுது அப்போ சிஐடிக்காரன் நம்மளை வேவு பார்க்குறதுக்காக அங்கே உட்காந்துருக்கல மேனேஜிங் டைரக்டருக்காக தான் அவன் அங்கே உட்காந்துருக்கான் தான் ஒட்டியான வாங்கின கடையில் தான் அவரும் நகலில் வாங்கியிருக்கணுமா இருக்கும் அதனால் தான் சிஐடிக்காரன் ட மேனேஜிங் டைரக்டர் விசாரிக்கிறதுக்காக அங்கே வந்திருக்கான் தனக்கு ஒரு ஆபத்து வரல பணத்தை திருப்பி கொடுத்துருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் வீண் பயந்தான் எல்லாம் நஷ்டம் அவனுடைய மனம் ஒரு வாரி தெளிவடைஞ்சிச்சு உள்ளே போய் தங்கத்தை கூப்பிட்டு விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னார் அவளும் ரொம்ப ஆச்சரியப்பட்டா நம்ம பயப்பட்டது எல்லாம் வீண் அப்படின்னு சௌந்தரம் சொல்லும்போது சௌந்தரத்தோட மனசில் என்ன இருக்குன்னு தங்கம் புரிஞ்சுக்கிட்டான் நல்ல வேலை நேத்திக்கே அந்த ஒட்டியானத்தை விற்று பணத்தை கொடுத்து தொலைஞ்சிங்க இல்லைன்னா இது நம்ம தலையில் விழுந்து ஒரு பெரிய பாரமாக இருக்கும் இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு சௌந்தரத்துக்கு தெரியல கொஞ்ச நேரம் கழித்து திடீர்னு தங்கம் இதில் இன்னொரு சங்கடமும் இருக்குது பேங்க்கை மூடிட்டாங்களே எனக்கு இப்போ வேலையும் போயிடுச்சு அப்படின்னு கவலையோடு சொன்னார் வேலை தானே போச்சு போனால் போகட்டும் நீங்கள் போகலையே இங்கே தானே இருக்கீங்க எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னால் தங்கம் சௌந்தரத்துக்கு வேற இன்னும் சொல்ல தோணலை ஏன் தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தோட கைகளை இறுக்கி பிடிச்சிக்கிட்டார் இப்படியாக கதை முடிவடைகிறது இந்த கதையில் அமரர் கல்கி அழகான கருத்துக்களை முன் வச்சுருக்காரு நம்ம ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னா அதை மறைக்கிறதுக்காக இன்னும் இரண்டு மூன்று பொய்கள் பிறக்கும் சில நாட்களில் அந்த தவறு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து நம்ம நிம்மதி எல்லாத்தையும் பிடுங்கிக்கும் இங்கே தங்கம் ரொம்ப தெளிவாக இருந்தால் வாழ்க்கைக்கு காசு பணம் தேவைதான் ஆனால் நம்மளுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியும் அந்த காசு பணம் மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது நம்ம மனசாட்சிக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் என்றைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இப்படியாக நிறைய கருத்துக்களை உள்வைத்துள்ளார் அமரர் கல்கி அவர்கள் இது போன்ற அருமையான கதைகளை கேட்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ